ஹை காய்ஸ், இன்னி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல எது இருக்கு முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவானுக்கு வந்து ஃபெங்கு மேலே வந்து ஒரு டவுட் வந்துட்டு இருக்கோம். ஒருவேளை அவர் ஸ்பையா கூட வந்திருக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்லேருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம பையோவை வந்து கரெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது மூத்த குயின் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, நமக்கு வந்து டைம் கிடைச்சா நம்ம வந்து பேசலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் தொந்தரவு பண்ணுறேன் நினைக்காதுன்ற மாதிரி சொல்லும் போது, நீங்களே என் கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு வந்து நான் தான் சந்தோஷம் பண்ணுன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. இவங்க இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அங்க பனிப்பெண்கள்லாம் வந்து கும்பல் போட்டு வேற பேச சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, நம்ம ஃபெங்கு வந்து நேத்து மூணு இடத்துக்கு போயிட்டு மூணு பிரச்சனை வந்து கொண்டு வந்திருப்பாள், அதை பத்தி தான் வந்து இவங்க கிட்டே சொல்றாங்க. அப்போ அந்த கான்செர்ட்டோட பொண்ணு வந்து சொல்றா, இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து செட்டே ஆக மாட்டாங்க, பாருங்க அவங்க வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம மூத்த குயின் வந்து சொல்றாங்க, இப்ப குயின் வந்து இந்த பேலஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆனனால அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியாது, அவங்க வந்து போக போக கத்துப்பாங்கன்ற மாதிரி தான் இவங்களுமே சொல்றாங்க. அப்படியே நம்ம ஃபெங்க தான் காட்டுறாங்க, அவ எக்கச்சக்க படியெல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கா, நம்ம பனிப்பெண்ணால சுத்தமாவே நடக்க முடியல, இதுக்கு மேல என்னால ஏற முடியாது, நம்ம இதோட நிறுத்திக்கலான்ற மாதிரி சொல்லும் போது, நான் வந்து ஒரு நல்ல குயினா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அதனால என்னால முடிஞ்சது வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேற இவ வந்து அது மேலேயே வேற ஏறி போயிடறா. அப்ப இவளுக்கு வந்து அது என்ன இடம் சொல்லிட்டு சொல்றதுக்கு வேற ஒருத்தர் வந்து இருக்காரு, அங்க வந்து நிறைய பெரிய பெரிய மணி எல்லாம் இருக்கு, அந்த மணி எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா அந்த மணியை வந்து அடிப்பாங்க, இந்த மணி வந்து சூறாவளி எல்லாம் வந்து அடிக்கிற மணி, இது வந்து இன்னொரு மணின்ற மாதிரி அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஃபெங்க என்ன பண்றா பாத்தீங்கன்னா, ஒரு மணி கிட்ட போயிட்டு நின்னுட்டு, இந்த மாதிரி இந்த மணி ஏன் உள்ள அழுக்கா இருக்கு, சரி துணி இருந்தா கூடுன்ற மாதிரி கேட்டுட்டு அவர் அதை தொடக்க வேற போற. அப்ப இவர் வந்து சொல்றாரு, நீங்க வந்து அந்த மணியை கூட தொடக்கூடாது, அது பக்கத்திலே போக கூடாது, நகுந்து வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஃபெங்க வேற அது மேலேயே போய் விழுந்துடுறா. அப்ப அந்த மணி வேற அடிச்சிடுது, அந்த மணி அடிச்ச உடனே இவரு வேற எங்கேயோ பதறி அடிச்சுட்டு வேற ஓடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பேலஸ்ல இருக்க எல்லா பனிப்பெண்களும் வந்து இன்னைக்கு ஏன் வித்தியாசமா வந்து ஒரு மணி அடிக்குது, இந்த மணி வந்து எதுக்காக அடிச்சிருக்கோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மணி வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அடிச்சு கேள்விப்பட்டேன், இது வந்து நிலநடுக்கம்லாம் வந்து அடிக்கிற மணின்ற மாதிரி சொன்னோன்னு எல்லாருமே வந்து பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது நம்ம யூன் வந்து கேக்குறான், ஆமா எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, நிலநடுக்கம் மணி வந்து அடிச்சுது, நிலநடுக்கம் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னோன்னு, சரி நீங்க எல்லாரையும் போய் காப்பாத்துங்கன்ற மாதிரி வர சொல்லி அனுப்புறான். அப்ப இவன் ஓடி வந்து மூத்த குயின் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் வந்து சொல்றான், இந்த மாதிரி நிலநடுக்கம் வரப்போகுது, அதனால நீங்க வந்து ஒரு பத்திரமான இடத்துக்கு வந்து போங்க, நான் இதை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரேன்ற மாதிரி வர போறான். அப்ப நம்ம ஜுவான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டு வேற விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம ஜுவான் வந்து ஓன மாதிரி இருக்கு, ஆனா அங்க இருக்க எல்லாருமே வந்து ஈஸியா அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்ப இங்க நம்ம ஃபெங்கு வந்து 400 படி ஏறி முடிச்சுட்டு ரொம்ப களைப்பா வேற வந்துட்டு இருக்கா, என்னால சுத்தமா நடக்க முடியலன்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்கா. அப்ப இவன் நின்றுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அரசரே அரசரேன்ற மாதிரி வேற சத்தம் கேக்குது, எங்க கேக்குது, நான் வேணா போய் பாக்கவான்ற மாதிரி போகும்போது, அப்ப பனிப்பெண் வந்து சொல்றான், நீங்க வந்து போக கூடாது, என்னால சுத்தமாவே நடக்க முடியலன்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு நடக்க முடியல நீ இங்கே இரு, நான் போய் பாக்குறேன் சொல்லிட்டு வேற இவ வந்துடுறா. அப்ப பனிப்பெண் என்ன பண்றான், குயின் வராங்க குயின் வராங்கன்ற மாதிரி கத்தும் போது இந்த சத்தம் வந்து நம்ம ஜுவான்கே வேற கேட்டுடுது. அப்ப கரெக்டா நம்ம ஃபெங்கு போய் பாக்கும்போது தான் தெரியுது, அங்க நடந்தது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, இங்க நெருப்பு வீட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கத வந்து நம்ம ஜுவான் வந்து சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்க மாதிரி தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃபெங்கு கேக்குறா, நீங்க இப்படி ஜாலியா பாத்துட்டு இருக்கீங்க, என்னையே கூப்பிடல, நானும் வந்திருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது, இந்த இடத்துல வந்து நாங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது குயின் எல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப இவன் சொல்றான், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்ற மாதிரி கேட்கும் போது, இவனுக்குமே வந்து தெரியும்ன்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப எனக்கும் வந்து சொல்லி கொடுங்கன்ற மாதிரி கேட்கும் போது, நீ எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணனா உனக்கு ஏதாவது அடிபட்டுன்ற மாதிரி சொல்லும் போது, பரவாயில்ல நான் வந்து பண்றேன், ஒரு குயினா இருந்தா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப பனிப்பெண் வந்து, வாங்க நம்ம வந்து நம்ம ரூம்க்கே போலான்ற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து பண்ணியே தான் ஆவேன். அப்ப ஜுவான் சொல்றான், இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா உனக்கு வந்து அடிபட்டுன்ற மாதிரி சொல்லும் போது, பரவாயில்ல நானே பண்றேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த கயிறு மேலதான் நடந்துட்டு இருக்கா, இவளே வந்து தத்துக்கு தத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பாதுகாப்பா வந்து கீழே நிறைய பேர் வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. அப்ப இவனுங்க ரெண்டு பேர் வேற சும்மா இல்லாம நம்ம ஜுவானை வேற கலாச்சிட்டே இருக்கானுங்க. அப்ப ஜுவான் சொல்றான், குயின் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு வந்து நீங்க போய் பாத்துக்கோங்கன்ற மாதிரி வேற இவனுங்க ரெண்டு பேரை வந்து அனுப்பிடுறான். அந்த பாதுகாப்பாளர் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி மைக்ல வந்து சொல்ல வராரு, அந்த காலத்துல மைக் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. அந்த மைக்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டலா தான் வந்து அந்த மணி வந்து அடிச்சிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் பயப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அந்த மைக் கூட வந்து ஒர்க் பண்ணல போல இருக்கு. அப்ப கரெக்டா இவனோட தம்பி யூன் வந்துட்டு இந்த மாதிரி நிலநடுக்கம் வரப்போகுதுன்ற மாதிரி சொன்னோன்னு, என்னது நிலநடுக்குமான்ற மாதிரி சொன்னோன்னு இவன் என்ன பண்றான், மேல இருந்து வேற கீழே விழுந்துடுறான். அதுவுமே இவனுங்க ரெண்டு பேரும் மேல விழுந்தனால இவனுங்க ரெண்டு பேருமே வந்து கீழே விழுந்து நசுங்கிட்டானுங்க. அப்ப எல்லாருமே வந்து நிலநடுக்கம் வருது சொல்லிட்டாங்க, இந்த ஓடி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜுவான் வந்து சொல்றான், நீ போய் எல்லாரையும் வந்து பாத்துக்கோன்ற மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு வேலை சொல்லி அனுப்பிட்டு, நம்ம யுன்ன வந்து நீ என் கூட அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும்ன்ற மாதிரி வேற போகும்போது இவ கேக்குறா, இப்ப நான் என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும் போது, நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடறான். அப்ப நம்ம ஃபெங்கால சுத்தமாவே நடக்க முடியல, கீழே வேற விழுந்துடுறா. அப்ப யுன் தான் வந்து இவளுக்கு சப்போர்ட்டா வந்து தூக்கியே விடுறான், ஆமா நீ யுன் தானே, உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா இங்க நிலநடுக்கம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா எந்த ஒரு இதுமே தெரியலையன்ற மாதிரி கேட்கும்
போது ஒருவேளை இது வந்து ஒரு வார்னிங்கா கூட இருக்கலாம், இதுக்கப்புறம் கூட நிலநடுக்கம் வரும்ன்ற மாதிரி சொல்லும் போது இவன் என்ன பண்றா, நான் போயிட்டு ஜுவானை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வேற இவ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. இங்க மூத்த குயின் எல்லாருமே ஓடிட்டு இருக்கும் போது பை வேற அவங்க கூட இருந்து மிஸ் ஆயிரா. அப்ப இவளை வந்து யாரை இடிச்ச உடனே இவ வந்து தண்ணியில விழ போகும் போது கரெக்டா நம்ம ஜுவான் வேற வந்து அவளை புடிச்சிடறான். அவன் புடிச்சு எடுத்த போர்ஸ்க்கு வந்து இவ வேற அவனை ஹக் பண்ணிட்டு வேற நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு வந்து ஜுவானை புடிச்சு போச்சு போல இருக்கு, அதனால அவனையதான் வேற பாத்துட்டு இருக்கா. அப்ப இங்க யுன் வந்து நம்ம ஃபெங்க கூட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி பையோவை பார்த்த உடனே கேக்குறான், எல்லாரும் முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது நான் விழ போன இவரு தான் வந்து காப்பாத்தினாரு ரொம்ப நன்றின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஜுவானை தான் மெய் மறந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யுன் வந்து ஃபெங்க கிட்ட கேக்குறான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோவம் வரலையான்ற மாதிரி கேட்கும் போது நான் எதுக்கு கோவப்படணும், அவரு வந்து கீழே விழ போன பொண்ணை தானே காப்பாத்தினாரு, நான் சந்தோஷத்தான்ப்பா படுறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து அந்த பாதுகாப்பாளர் வந்து எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி யாரும் வந்து பயப்படாதீங்க, அந்த மணி வந்து தெரியாம தான் அடிச்சதுன்ற மாதிரி சொன்ன உடனே இவன் வந்து கேக்குறான், உங்களுக்கு என்ன இது வந்து விளையாட்டா போச்சா, மூத்த குயின் எங்கன்ற மாதிரி கேட்கும் போது அவங்க எல்லாருமே வந்து ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அப்ப எல்லாருமே நின்னுட்டு இருக்கும் போது இவர் வந்து சொல்றாரு, அந்த மணி வந்து தெரியாம தான் அடிச்சது, ஆனா அது வந்து நான் அடிக்கல, அப்ப யார் அடிச்சதுன்ற மாதிரி கேட்கும் போது இவன் வந்து நம்ம குயினை பார்த்த உடனே எல்லாருமே நம்ம குயினை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இவளை வந்து அரசவை கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு எல்லா தப்பும் வந்து வேணுமே பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி எல்லாருமே வந்து வேணுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து வேணும்னே பண்ணலாம், அந்த மணி வந்து தெரியாம அடிச்சிடுச்சுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜுவான் வந்து கேக்குறான், நீ வந்து நிறைய தப்பு வந்து பண்ணிட்டே தான் இருக்க, அதுக்காக உன்னை வந்து மன்னிச்செல்லாம் விட முடியாது, நீ போயிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்லும் போது இவ வந்து அப்படியே தான் நின்னுட்டு இருக்கா. அப்ப ஜுவான் வந்து யான் யான் நீ சொல்லி கொடுன்ற மாதிரி சொன்ன உடனே அவளுமே எப்படி வந்து மன்னிப்பு கேட்கறதுன்ற மாதிரி வேற சொல்லி கொடுக்குறா. அப்ப இவ மன்னிப்பு கேட்கலான் போகும்போது இவளுக்கு வேற கால அடிபட்டுக்கல, அப்படியே வேற தொம்முன்னு விழுந்துடுறா. விழுந்த உடனே எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து கால அடிபட்டுருக்கு அதனால என்னால வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப ஜுவான் சொல்றா, உனக்கு எதுவுமே தெரியல, இந்த பேலஸ்ல வந்து எப்படி நடந்துக்கணும், யாருக்கிட்ட என்ன பண்ணணும்னு கூட உனக்கு எதுவுமே தெரியல, முதல்ல நீ எல்லாத்தையும் வந்து 10 நாள்ல கத்துக்கணும் புரியுதான்ற மாதிரி வேற கோவம் வேற சொல்றான். அப்ப யான் யான் வந்து உங்களால 10 நாள்ல எல்லாம் இது கத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது அவன் சொல்றான், நான் கத்துக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும் போது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து அந்நியா ஏத்துக்கிறேன்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப ஃபெங்கு வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நொண்டி நொண்டி தான் வந்து நடந்தே போயிட்டு இருக்கா. இவ வேற அவளோட ரூமுக்கு போயிட்டு அப்படி அழுதுட்டு இருக்கா, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லா பாய்ஸும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு அது வந்து உண்மையா வேற போயிடுச்சு, இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி லெட்டர் போட்டுட்டு இருந்தாரு, இப்ப எப்படி நடந்துக்கிறாரு சொல்லிட்டு வேற இவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இவனுங்களதான் காட்டுறாங்க. அப்ப நம்ம சாய் வந்து சொல்லிட்டு இருக்கான், லியூ வச்ச ஆளு தானே இந்த பொண்ணுமே, இப்ப ஜுவான் வேற வந்து அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான், அதனால அவ வந்து ஜுவானை ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா, நீ அவ மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஷேன் நீ என்னடா யோசிக்கிறன்ற மாதிரி கேட்கும் போது அவன் சொல்றான், ஏன்னா நம்ம ஜுவானோட அம்மா வந்து நெருப்புலாம் எரியுது சொல்லிட்டு தான் ஒரு தண்ணிக்குள்ள வந்து விழுந்துட்டாங்க, திரும்பவும் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஜுவான் வந்து குயினை வந்து இதுல இருந்து காப்பாத்துறான்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜுவானே வந்துறான், என்ன பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி எனக்கு வந்து ஒண்ணு வேணும் அதுக்காக தான் இங்க வந்தேன்ற மாதிரி வேற சொல்றான். இங்க அப்படியே ஃபெங்க தான் காட்டுறாங்க, அவ கால வேற அடிபட்டுருக்கு, அதை வந்து பனிப்பெண் தான் வந்து சரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஜுவான் என்ன பேசிட்டான் சொல்லிட்டு தான் வந்து புலம்பிட்டு இருக்கா. அப்ப பனிப்பெண் வந்து இவ்வளவு சமாதானப்படுத்திட்டு இருங்க உங்களுக்காக நான் ஒரு மருந்து கொண்டு வரேன், அது வந்து யுன் தான் கொடுத்துட்டு போனாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க வந்து கிளம்பும் போது. அப்ப இவ படுத்துக்கிட்டே இந்த மாதிரி ஜுவான் வந்து முன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கே மாட்டாரு, என்கிட்ட ஒழுங்கா கூட பேச மாட்டாருன்ற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்கா. அப்ப அவ காலில் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கும் போது நீ போற மருந்து தான் வந்து நல்லா இருக்கு, நீ தான் எனக்கு துணையா இருக்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஜுவான் வந்து என்ன அப்படிலாம் பேசுனால நான் இனி அவனை பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லும் போது, சரி நீயே சொல்லிட்டு நான் இங்கே போறேன்ற மாதிரி சொல்லும் போது யாருன்னு பார்த்தா நம்ம ஜுவான் தான் வந்து அங்கேயே இருக்கான். இந்த மருந்து வந்து நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன், இதை நீ டெய்லி போட்டுக்கோ, உன்னோட கால் வந்து சரியாயிடும்ன்ற மாதிரி வரை சொல்லிட்டாங்க வந்து கிளம்பும் போது. இவ சொல்றான், அப்போ நீ என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியான்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா நான் உன்னை அந்த இடத்துல வந்து அப்படி பேசினதுக்கு வந்து மன்னிச்சிரு, உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் வந்து நான் அப்படிலாம் பேசினேன், இது வந்து உனக்கு ஒன்று நல்லதுமே கூட, இதை வச்சு நீ இந்த பேலஸோட ரூல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி வேற சொல்றான். ஓ நீ என்னோட நல்லதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியா, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் உன்னை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லும் போது, சரி நான் இங்க வந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு வந்து மருந்து போட்டு விடுன்ற மாதிரி வேற காலை தூக்கி நீடிட்டு இருக்கா. பனிப்பெண்ணை வந்து நீ மருந்து போட்டு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு வேற அவன் அங்கிருந்து வேற போயிடறான். இங்க அப்படியே நம்ம பையோ வந்து வீட்டுக்கு வரும்போது பனிப்பெண் வந்து சொல்றேன், அந்த மாதிரி உங்க அம்மா வந்து உங்களை பார்க்க வந்தாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே வந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இல்லன்னா அவங்க ஏதாவது ஒன்னு கேட்டுட்டே இருப்பாங்கன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப பனிப்பெண் வந்து சொல்ற, அந்த மாதிரி மிஸ்டர் பாய் என்ற ஒருத்தர் வந்து உங்களை தேடிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு, புக்கு வந்து வேணுமா என்ற மாதிரி கேட்கும் போது, நீ அவர்கிட்ட போயிட்டு சொல்லு அவர் திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அவருக்கு தேவையான புக்கை வந்து நானே அவர்கிட்ட வந்து கொடுக்குறேன், அப்புறம் எங்க அப்பாக்கு வந்து நான் திரும்பவும் கதை எழுதுறேன்ற மாதிரி தெரிஞ்சிருன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. ஆமா நீங்க ஏன் வந்து உங்க அப்பா சொல்றதையே கேக்குறீங்களேன்ற மாதிரி கேட்கும் போது இவ சொல்றா, இவளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அப்பா இருந்திருக்காங்க, அவங்க வந்து சின்ன வயசுல வந்து இறந்துட்டு இருக்காங்க, அப்புறம் இவர் தான் வந்து இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு, அதுவுமே வந்து இவருக்கும் நம்ம ஜுவானோட அப்பாக்கும் வந்து ஆல்ரெடி பேசியிருப்பாங்க கல்யாணத்தை பத்தி, நம்ம பையோ வந்து ஜுவானுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவே வந்து இவர் இருந்திருப்பாரு, திடீர்னு வந்து வெளியே இருந்து ஒரு பொண்ணை
பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு, அவர் எது பண்ணாலுமே வந்து சரியா தான் இருக்கும்ன்ற மாதிரி வேற இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவ வந்து பேசி எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தனியா இருக்கும் போது கூட வந்து நம்ம ஜுவான பத்தி தான் வேற யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ண நம்ம மூத்த குயினோ கான்சோட தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து 10 நாள்ல யாரு வந்து நம்ம குயினுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களை எங்க தேர்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஓல்டு மெய்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து கூட்டிட்டு வரலான்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து இந்த யானியானு கேட்டுட்டு இவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்ன்ற மாதிரி வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து நம்ம ஃபெங்க தூங்கிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து 3 பேர் இருக்காங்க, அவங்க 3 பேருமே வந்து இவளை எழுப்பிட்டு நீங்க வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கு, முதல்ல எழுந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவ வந்து எனக்கு இன்னும் தூக்க வருதுன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்றாங்க, அவளை அப்படியே அழகா தூக்கிட்டு வேற போயிடறாங்க. அப்ப இவளுக்கு வந்து எப்படி எல்லாம் தலையாட்டணும், எப்படி நடக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நல்லா நடந்துட்டு இருக்க பொண்ணை கூட மோசமா நடக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு குயின்னா எப்படி நடந்துக்கணும், எப்படி மேக்கப் போடணும்ன்ற மாதிரி வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜுவான் கிட்ட வந்து ஒரு பணியாளன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி குயின் வந்து அந்த 3 மெய்டு கிட்ட வந்து ரூல்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்கனால கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க அந்த விஷயத்துல தான் பிஸியா இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களை பார்க்க வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடி கொஞ்ச நாளைக்கு நான் வந்து நிம்மதியா இருக்க போறேன்ற மாதிரி வேற இவன் சந்தோஷப்பட்டு இருக்கான். இங்க அந்த 3 மெய்டுமே வந்து விளையாடிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான், அங்கிருந்து வேற நைசா எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இங்க அப்படியே அரசு வேலை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க அபிஷியல் வந்து சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அந்த விஷயத்த வந்து நான் இப்ப சொல்லலாம், எப்பவுமே வந்து சொல்ல முடியாது, அந்த விஷயத்த வந்து எப்படி இருந்தாலும் வந்து லியோ வந்து மறைச்சிருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இக்ஷின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மிஸ் எல்லாம் அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நார்மலான மக்களோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிருக்காரு, நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க, இவர் இதே போல நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து ஆதாரமா எடுத்துட்டு வந்து ஒரு பேப்பரை வர கொடுக்கறாரு. இந்த லியோ கூட வந்து என்ன கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு, அன்னைக்கு அந்த வண்டியில இருந்து என்ன தள்ளனது கூட இந்த லியோவோட பிளான் தான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஜுவான் வந்து அதை பார்த்துட்டு இந்த இக்ஷின்றவர் வந்து உங்க கூட வேலை பார்த்தவர் தானேன்ற மாதிரி கேட்கும் போது அதுக்குமே அவர் வந்து ஆமான்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப நம்ம ஜுவான் வந்து அவரை முதல்ல விசாரிங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவர் வந்து சொல்றாரு, நானும் இக்ஷியும் வந்து இந்த நாட்டுக்காக பண்ணதை தவிர்த்து இங்க இருக்க அபிஷியல்ஸ் யாராவது இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காரு. இங்க ஃபெங்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து அவளுக்கு மரியாதை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவளுக்கே என்ன நடப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட மேக்கப் பார்த்து வந்து மயங்கிட்டாங்க போல இருக்கு, இந்த மேக்கப்ல வந்து நான் அவ்வளவு அழகா இருக்க போல இருக்குன்ற மாதிரி வேற நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க எல்லாருமே வந்து என்ன இவ்வளவு மேக்கப் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி வேற இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவன் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கேக்குற, இந்த மாதிரி ஜுவான் வந்து எங்க இருக்காருன்ற மாதிரி கேட்கும் போது அவர் வந்து அரசவையில வந்து இருக்காருன்ற மாதிரி சொல்லும் போது சரி என்ன வந்து அங்க கூட்டிட்டு போன்ற மாதிரி வேற சொல்றா. இங்க அரசவையில வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜுவான் வந்து சொல்றான், முதல்ல அந்த இக்ஷின்றவர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை சொல்லிட்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப நம்ம லியோ வந்து சொல்றாரு, இவர் வந்து இவ்வளவு நேரம் என்ன வந்து அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு, நீங்க சாதாரணமா வந்து விசாரிக்க மட்டும் சொல்றீங்க, முதல்ல இந்த அபிஷியலுக்கு வந்து நீங்க வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த அபிஷியல் வந்து கீழே படுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சொல்றது எல்லாமே வந்து உண்மைதான், நான் உண்மையதான் வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லியோ என்ன பண்றாரு, அந்த அரசு ஆணியை வந்து நம்ம ஜுவான் முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க ஒத்துக்கோங்கன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜுவான் வந்து கேக்குறான், நீங்க என்ன என்ன ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வைக்க பாக்குறீங்களான்ற மாதிரி கேட்கும் போது நான் உங்களை வந்து கட்டாயலா படுத்து எதுவுமே பண்ண சொல்லல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன் சொல்லிட்டு வர அந்த பிரஷியோ எடுத்து வர இவன் கையிலேயே வர கொடுத்துறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வர நம்ம ஃபெங்கு வேற வந்துடுறா, ஆமா நீங்க எதுக்கு ஜுவானை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரஷை வேற உடச்சு போட்டுறா. அப்ப அங்க இருக்க ஆணையை எடுத்து கசக்கிட்டு இருக்கும் போது அவரு வந்து கேக்குறாரு. அப்ப லீயும் வந்து சொல்றாரு, அந்த ஆணையை வந்து நீ கீழே வைன்ற மாதிரி சொல்லும் போது இவன் வந்து சுத்தமா கேட்கவே மாட்டான், நான் வைக்க மாட்டேன்ற மாதிரி வேற சொல்லிடுறா. நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் வந்து குயின், அவர் வந்து கிங், நீங்க வயசான ஒரு ஆளு, நீங்களாம் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜுவான் வேற சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கு நம்ம லீயும் வந்து சொல்றாரு, இந்த இடத்துல வந்து நான் இருந்திருந்தானா இந்த மாதிரி குயின் நடந்துக்கும் போது நான் வந்து அவங்களை வந்து கண்டிச்சு இருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது இவன் சொல்றான், உங்களோட பொண்ணு வந்து எப்படி வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லும் போது அவ வந்து என் கூட இருக்க வரைக்கும் நல்லபடியா தான் இருந்தா, இங்க வந்துட்டு தான் வந்து இப்படி மாறிட்டா, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் பொறுப்புன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து குயினியே வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, நீங்க எப்படி வந்து இந்த நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்க ஒண்ணா அந்த அபிஷியலுக்கு வந்து தண்டனை கொடுக்க தேவையில்ல, நானே கொடுத்துக்கிறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டாங்க இந்த கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஃபெங்கு வந்து நான் கரெக்டான நேரத்துல வந்து இங்க வந்தடான்ற மாதிரி கேட்கும் போது அவன் சொல்றான், முதல்ல உன்னோட முகத்தை போய் கழுவிட்டு வான்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப நம்ம ஜுவான் வந்து ஃபெங்கு கிட்ட தனியா கேட்டுட்டு இருக்கான், இது என்ன மேக்கப் உனக்கு யார் போட்டு விட்டது, நீ பண்றது எல்லாமே வந்து என்னதான் அசிங்கப்படுத்தும், அரசவை முன்னாடி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற மெய்டு தான் வந்து இப்படிலாம் மேக்கப் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது தான் இவளுக்கே வந்து புரியுது, அப்ப அவங்க எல்லாருமே வந்து என்ன அசிங்கப்படுத்தணும் தான் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது எதிர்க்கவே வந்து மூத்த குயின் வந்துறாங்க. அவங்க இவளை பார்த்த உடனே வந்து சமயம் பயந்துறாங்க. அப்ப நம்ம ஃபெங்கு வந்து நான் இங்க இருந்து போகணுன்ற மாதிரி சொல்லும் போது யான்யான் வந்து சொல்றா, நீங்க அரசவை முன்னாடி போயிட்டு எங்க அண்ணனையும் வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க இப்ப எங்க போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜுவான் வந்து சொல்றான், எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து அந்த 3 மெய்டும் தான், அவங்க எல்லாரையும் வந்து ஜெயில புடிச்சு போட்டுட்டு அவங்கள வந்து யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னது சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து தண்டனை கொடுக்கணும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பணியாளன் கிட்ட வந்து இந்த மாதிரி யார் இதுக்கு பின்னாடி
இருக்கா சொல்லிட்டு கண்டுபிடிக்கின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம யான் யான் வந்து சொல்றா, நான் தான் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னேன், நான் பண்றது காரணமே வந்து குயினை ஃபன் பண்ணணும்னு நினைச்சு மட்டும் தான் பண்ணேன்ற மாதிரி வேற சொல்றா. அப்ப நம்ம ஃபெங்கு கேக்குறா, நான் உனக்கு என்ன அப்படி தப்பு பண்ண, நீ எதுக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி வேற இவ கேட்டுட்டு இருக்கா. அப்ப மூத்த குயின் வந்து, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை நினைச்சாலே வந்து எனக்கு அசிங்கமா இருக்குன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜுவான் வந்து இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நீ எங்க போனாலுமே வந்து மூத்த குயினுக்கு வந்து நீ மரியாதை பண்ணிட்டு தான் வந்து எங்க இருந்தாலுமே போகணுன்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப இந்த மூணு மெய்டியுமே வந்து சிறையில போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லும் போது இந்த யான் யான் வந்து சொல்றா, குயின் தானே வந்து உங்களை வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்க, நீங்க எதுக்கு அவங்களுக்கு தானே கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது அவங்க வந்து குயினுக்கு அப்படி பண்ணது வந்து அவங்க வந்து என்ன மதிக்காத மாதிரி தான் அர்த்தம்ன்ற மாதிரி வேற சொல்றான். அப்ப ஃபெங்கு சொல்றா, அவங்களுக்கு வந்து தண்டனாலாம் கொடுக்க வேணாம், அவங்க வந்து என்ன எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி மேக்கப் போடணும் சொல்லி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி வந்து இவங்க மூணு நாள் வந்து இந்த பேலஸ்ல இருக்கட்டும், இந்த தண்டனையே வந்து இவங்களுக்கு போதும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஃபெங்கு வந்து கேக்குற, இந்த மாதிரி எனக்கு யாரு ரூல்ஸ் எல்லாம் இனிமேல் சொல்லி கொடுப்பாங்கன்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப மூத்த குயின் வந்து சொல்றாங்க, உனக்கு வந்து வேற யாராவது வந்து நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு யாருமே வந்து தேவையில்லை, எனக்கு வந்து ஜுவான் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு வந்து அவனுமே வந்து ஒத்துக்கிறான். நான் உனக்கு சொல்லி கொடுக்கறனால நீ வந்து என்னோட ரூம்ல தான் இனிமே தங்கணும்ன்ற மாதிரி சொன்னவனே, இவன் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்றதுக்காக சந்தோஷமா வேற ஓடிட்டு இருக்கா, அங்க போயிட்டு எக்கச்சக்கமா எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வந்து ஃபுல்லாவே எல்லாம் அங்க போய் தங்க போறது இல்ல, நீங்க வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் தங்க போறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேக் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அவரே வந்து எனக்கு சொல்லி கொடுக்கற சொன்னாரு, அவரு கூடயே தங்க சொன்னாரு, இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு வந்து நானும் அவர் கூடிய இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு போல இருக்குன்ற மாதிரி வேற இவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்ப இவனுங்க கேக்குறாங்க, நீங்க எதுக்கு வந்து குயினை உங்க ரூமுக்கு வர சொன்னீங்க, உங்களுக்கு என்ன அவங்களை புடிச்சு போச்சான்ற மாதிரி கேட்கும் போது, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் வர சொல்லல, நான் எதுக்கு வர சொன்னேன்னா, அந்த லியோட ஆளா வந்து இவ இருப்பா சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல, அதனால நம்ம வந்து ஃபெங்க வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். ஓ, நீங்க இதெல்லாம் பிளான் போட்டுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்ப நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்ற மாதிரி வேற இவனுங்களோட சப்போர்ட்டுமே வந்து இவனுக்கு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜுவான்மே வந்துடும், அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்க ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கோன்ற மாதிரி வேற சொல்றான். எதுக்கு இது எல்லாமேன்ற மாதிரி கேட்கும் போது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுல இருந்து உன்னை காப்பாத்திக்கிறதுக்குன்ற மாதிரி வேற சொல்றான். அதான் நீங்க என் கூட இருக்கீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலைன்ற மாதிரி சொல்லும் போது, நான் எல்லா நேரத்திலயும் வந்து உன் கூட இருக்க முடியாது, சில சமயங்கள்ல வந்து நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு கத்திய வேற பரிசா கொடுக்கறான். ஓ, நீங்க எனக்காக இதை கொடுக்குறீங்களா சொல்லிட்டு வேற இவ அதுக்கு மேல பேசிட்டு இருக்கா. அப்புறம் இந்த ரூல்ஸ் புக் வந்து நீ முழுசா படிக்கணும்ன்ற மாதிரி வேற சொல்றான். அந்த புக்கு வந்து அவ்வளவு பெருசா வேற இருக்கு. அப்ப இவ வந்து நைட்டு படிச்சுட்டு இருக்கும் போது அந்த கத்திய வேற வில்லத்தனமா வேற ஓபன் பண்றா. அப்ப நம்ம ஜுவான் வந்து ஒற்றை கண்ணால பாத்துட்டே இருந்துட்டு கண்ணை வேற மூடிக்கிறான். இவ வந்து ஜுவான என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு வேற வெளியே வேற அந்த கமாண்டர் நாலு பேர் வேற எக்ஸ்ட்ரா நின்றுட்டு இருக்கானுங்க. அப்ப இவன் வந்து திரும்பவும் கண்ணை திறந்து பார்க்கும் போது நம்ம ஃபெங்கு வேற தூங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கத்திய வேற கிஃப்டா பேக் பண்ணி வச்சிருக்கா. அப்ப இவன் வெளியே வந்துட்டு நீங்க வந்து நாளைக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வேற அவங்கள வேற அங்க இருந்து அனுப்பிடுறான். இவளை வந்து ஒரு கொலகாரி கெட்டப்ல வந்து இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இவன் வந்து இப்படி இருக்காளேன்ற மாதிரி தான் இவனுக்கு தோணுது. அப்படியே அடுத்த நாள் காலையிலுமே விடுது. நம்ம ஃபெங்கு வந்து நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. அப்ப பனிபெண் வந்து எழுந்துருங்கன்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல எனக்கு தூக்க வருதுன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜுவான் வந்து, இனில இருந்து நீ எல்லா ரூல்ஸும் வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும், முதல்ல எழுந்து கிளம்புன்ற மாதிரி வேற சொல்லிட்டாங்க வந்து போயிடறான். அப்ப இவளுக்கு வந்து ஒவ்வொரு ரூல்ஸா வந்து கத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அரசவைக்கு போகும்போது கூட இவ்வளவு வேற கூடியதா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்க அபிஷியல்ஸ் வந்து கேக்குறாங்க, இந்த இடத்துக்கு எதுக்கு குயினை கூட்டிட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, லியூ தானே சொல்லியிருக்காரு குயினை வந்து பத்திரமா பாத்துக்கணும்னு, அதனால தான் நான் பத்திரமா பாத்துட்டு இருக்கேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப இங்க நம்ம ஜுவானோ ஜென்னோ வந்து கேம் விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம குயின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்ஸ புடிச்சிட்டு இருக்க ஒரு பெஞ்சாவே நின்றுட்டு இருக்கா. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் இந்த கேம் போவோன்ற மாதிரி சொன்னோடனே அவளுக்கே வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. இவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு குயின் நான் வந்து எப்படி நடக்கணும் சொல்லிட்டு வேற அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். திரும்பவும் அரசவைக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது இவ ஒரு பக்கம் வேற தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. இவ வந்து படிச்சிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டானா, ஒரு பேப்பர் எடுத்து அவ தலையிலேயே அடிச்சு திரும்பவும் படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரி சொல்லி கொடுத்துதான் வந்து இவங்களோட நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப இவ வந்து பையு கிட்ட பேசும் போது பையு வந்து சொல்றா, இந்த மாதிரி அப்பா தான் வந்து என்ன அனுப்புனாரு, நீ வந்து குயினா ஒழுங்காவே நடந்துக்க மாட்டியா, ஒழுங்கா நடந்துக்கோன்ற மாதிரி சொல்லும் போது இவ வந்து அவங்க அப்பாக்கே வந்து அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது, ஏன்னா ஜுவான் வந்து எனக்கு தான் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் வந்து நான் ரூல்ஸே கத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது, இவ வந்து இத்தனை நாள் கத்துக்கிட்டது வந்து ரூல்ஸ் மட்டுமே இல்ல, நம்ம ஜுவான வந்து எல்லா நேரத்திலயுமே வந்து சைட் அடிச்சுட்டு இருந்திருக்கா. நம்ம ஜுவான் வந்து எழுதிட்டு இருக்கும் போதே தூங்குறது. அப்ப இவ தூக்கத்திலே வந்து அந்த பாக்ஸ கீழே விழ போகும்போது இவனே வந்து அதை புடிச்சு கையில வச்சுட்டு இருந்திருப்பான். இவ வந்து ரூல்ஸ கத்துக்கிட்டாலோ இல்லையோ அவனை பாக்குறதே வந்து இவளோட முழு வேலையாவே இருந்திருக்கு. சரி சரி, எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் திரும்பவும் ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கணும்ன்ற மாதிரி கிளம்பும் போது கரெக்டா இவன் வேற வந்துறான். யூன் நான் வந்து கிளம்புறேன், நீ வந்து பையு கூட பேசிட்டுன்ற மாதிரி சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது யூன் தான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் சொல்ற, நான் வந்து அனுக்கு உன திட்டணும்லாம் திட்டல, நீ வந்து அரசர எல்லாரும் முன்னாடியே வந்து ஹக் பண்றது வந்து தப்பா தெரியும், அதுக்காக தான் அப்படி சொன்னேன்ற மாதிரி வேற சொல்றான். நான் ஒண்ணு தப்பா நினைக்கலன்ற மாதிரி சொல்லும் போது இவன் சொல்றான். அப்ப இவன் கேக்குறான், அந்த இடம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து அங்கதான் விளையாடிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு வந்து சுத்தமாவே ஞாபகம் இல்ல. பரவாயில்ல,
பரவாயில்ல, அதெல்லாம் நடந்து வந்து ரொம்ப வருஷம் ஆகுது, மறந்து போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப பையு வந்து கேக்குறான், உன் கையில என்ன இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது அவனே வந்து ஒரு இலையில செஞ்சு வச்ச டிராகன் மாதிரி ஏதோ செஞ்சு வச்சிருக்கான், உனக்கு இது வேணும்னா சொல்லு, நான் வேணா குடுக்கறேன்ற மாதிரி சொல்லும் போது இவ வந்து இதெல்லாம் எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லும் போது இவன் வேற உனக்கு வேணுமா வேணுமான்ற மாதிரி கம்பல் பண்ணி கேட்டுட்டு இருக்கும் போது இவன் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, நீ வந்து சின்ன வயசுல இருந்த மாதிரிதான் வந்து இன்னுமே இருக்க, உன்னோட வேலையை கூட நீ வந்து சரியா பண்ண மாட்டேன், இன்னுமே குழந்தை மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டுதான் தெரிஞ்சிட்டு இருக்கேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிரா. இவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்பவும் வந்து இவ இதே மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பா. ரெண்டாவது பிரின்ஸ் வந்து எதுக்குமே வந்து லாய்க்கு இல்ல, அவர் வந்து எந்த வேலையுமே பண்ண மாட்டாரு, சும்மா ஏதாவது பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கதே வந்து வேலையாதான் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பா. இதை வேற இவனே வந்து ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். இவ பேசினதெல்லாம் கேட்ட உடனே அவன் வந்து அப்பவே செம்மையா ஃபீல் பண்ணிருக்கான், நீ வந்து மாறுவேன் நினைச்சேன், ஆனா நீ வந்து இப்பவுமே வந்து மாறல, இந்த விஷயத்துல பாக்குறதுக்கு வந்து ஒரு அழகான கண்ணுதான் தேவைப்படுது, உனக்கு அது இல்லைன்ற மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இங்க ஃபெங்கு வந்து ஜுவான பாக்க வரும்போது இவனுங்களுக்கு வந்து நம்ம ஃபெங்கு வந்து வந்துட்டான்ற மாதிரி வேற தெரிஞ்சிடுது. அப்ப இவனுங்க வந்து செம்மையா ஒரு ஆக்டிங் வந்து போடுறானுங்க. இந்த மாதிரி ஜுவான் வந்து சொல்றான், ஷென் நீ வந்து எனக்கு என்ன மருந்து கொடுத்த, இப்ப பாரு என்னால சுத்தமாவே முடியலன்ற மாதிரி வேற செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த நிலைமையில இருக்கும் போது கூட ஃபெங்குக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் வேற சொல்லி கொடுக்கணும், அவ வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தா கூட நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம ஃபெங்கே வேற கேட்டுறா. பாவம் ஜுவான் வந்து இந்த நிலைமையில இருக்கும் போது கூட என்ன பத்தி தான் யோசிக்கிறாருன்ற மாதிரி வேற ஃபீல் பண்ணிட்டு வேற அங்கிருந்து போயிடறா. அப்ப இவனுங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஃபெங் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்க இருந்து போயிட்டான்ற மாதிரி தெரிஞ்ச உடனே என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா எபிசோடும் உங்களால பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல எபிசோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.